श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट तमिल। வணக்கம் மாணவர்களே, நம்மளுடைய தமிழ் புக்கை எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? நம்மளுடைய இரண்டாம் வகுப்பு தமிழ் புக்கை எல்லாரும் எடுத்துக்கிட்டாச்சு. அப்படிதானே, முதல் பாடம் நமக்கு என்ன செஞ்சாச்சு, முடிச்சிட்டோம் அப்படிதானம்மா? அதில் என்னது இந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுல, பட்டம் வானில் பட்டம் பறக்குது அப்படிங்கிற பாட்டும் என்ன செஞ்சிருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அதில் உள்ள என்னதெல்லாம் எழுதி போட்டோம், சொல்வதை எழுதுக, எதிர் சொல் அறிக, முதல் எழுத்தை நீக்கி புதிய சொல்லை உருவாக்குக அப்படிங்கிறத என்ன செஞ்சோம், நம்ம எழுதி போட்டோம். நீங்களும் என்ன செஞ்சுருப்பீங்க, நோட்லலாம் எழுதியிருப்பீங்க அப்படிதானே? எழுதிய எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுத மட்டும் பத்தாது, நீங்கள் என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே எழுதும் போது அதை என்ன செய்யணும், புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது. சரி மாணவர்களே, இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம அடுத்த பாடம் என்னது, இரண்டாவது பாடம் இருக்குல்ல, அந்த பாடத்துக்குள்ளே போகலாமா? இரண்டாவது பாடம் என்னது, சொல்லாதே சொல்லாதே. என்னதுமா கொடுத்துருக்காங்க, சொல்லாதே சொல்லாதே அப்படிதானே? இப்போங்க என்ன பறவை இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாரு, இந்த படத்தை நல்லா பாரு. முதல்ல ஒரு பறவை கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது என்னது விலங்குகள் கொடுத்துருக்காங்க அப்படிதானே? இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை இந்த பாட்டு வந்து என்னது சொல்லுது அப்படிதானே? இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது மாணவர்களே, என்ன சொல்லுது மாணவர்களே? நான் வந்து யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கட்டும் சரி, விலங்குகளாக இருக்கட்டும் சரி, பறவைகளாக இருக்கட்டும் சரி, எதையும் குறைச்சி என்ன செய்யக்கூடாது, மதிப்பிடக்கூடாது அப்படிதானே? அதனால்தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன செய்யுது, இந்த கருத்துக்களை என்னது சொல்லுதாங்க. நல்லா நல்லா கவனிச்சுக்கோ, இந்த பாட்டை நல்லா கவனிச்சுப்பாரு. மேடம் பாடுதேன், அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், இந்த பாட்டை என் கூட என்ன செஞ்சுக்கணும், நீங்களும் பாடணும் சரியா? நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. என்ன சொல்லியது, நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. நீலவானம், வானம் வந்து என்னது நம்மளால் மதிப்பிட முடியுமா, முடியாது. அது எவ்வளோ தூரம் இருக்குது, அதை வந்து நம்மளால் இவ்வளோ தூரம்தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் வானம் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா, முடியாது. அதுக்கு வந்து என்னது எல்லையே கிடையாது அப்படிதானே? வானத்துக்கு வந்து என்னது எல்லையே கிடையாது. பறவையிடம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே. பறவைகள் வந்து எப்படி என்ன இதாகும், பறவை எவ்வளோ தூரம்னாலும் அதால் என்ன செய்ய முடியும், பறக்க முடியும் அப்படிதானே? பறவைகள் வந்து அதோட தூரத்தை வந்து என்ன செய்ய முடியும், அதாலே மதிப்பிட முடியாது. அது எவ்வளோ தூரம் பறக்கணும்னு நினைக்கோ அவ்வளோ தூரம் என்ன செய்யும், பறந்து போகும் அப்படிதானே? இப்போ நிறைய பறவைகள்லாம் என்ன செய்யுது வருது அப்படிதானே? வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பறவைகள், விதவிதமான பறவைகள்லாம் நம்ம நாட்டுக்கு வருதுன்னு நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருக்குறோம் அப்படிதானே? ஒவ்வொரு விதமான பறவைகளையும் அது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிதானே? அப்போ அதுக்கெல்லாம் தூரம், இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பறவைகிட்ட நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் சரியா, நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே அதுக்கு வந்து என்னது கஷ்டமே கிடையாது, தூரமுங்கிறது அது அதுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடர்ந்த காடு இருந்ததென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. காட்டுக்குள்ளே தான் அடர்ந்த காடு அப்படின்னாலே எப்படி இருக்கும், நமக்கே நீங்கள்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க அப்படிதானே? காடு அப்படின்னாலே பயங்கரமாக காட்டுவாங்க அப்படிதானே? நிறைய மரம் செடி கொடிகள், நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அது எப்படி இருக்கும், அது நைட் நேரத்தில் எப்படி இருக்கும், ரொம்ப இருட்டாக பயங்கரமாக இருக்கும் அப்படிதானே? அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாத. கரடிட்ட போய் நீ அந்த காடு ரொம்ப இருட்டாக இருக்குது, நீ அங்கெல்லாம் போகாத, ஏன் ஏதாவது இது இதாயிரும் அப்படின்னு சொன்னால் அது கேட்குமா? முதல்ல கரடி எங்கே தான் இருக்குது, காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு என்னது நைட் ஆயிடுச்சுனா தான் ரொம்ப நல்லா கண்ணு தெரியும் அப்படிதானே? அதுகிட்ட போய் இருந்துக்கிட்டு காடு அடர்ந்த காடாக இருக்குது, இருட்டாக இருக்குன்னா
அது சொன்னா கேக்குமா கேக்காது அதுக்கு என்னது தைரியம் அதிகம் அப்படிதானே அதனாலதான் அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்து பாரு பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே மீன் முதல்ல எதுக்குள்ளமா இருக்கு கடலுக்குள்ளதான் இருக்கு தண்ணிக்குள்ளதான் என்னது இருக்கு அப்படிதானே தண்ணியை விட்டு மேலே வந்துருச்சுன்னா அதால உயிர் வாழ முடியுமா முடியாது கடல் பெரிய கடல் அது எவ்வளோ பெரிய கடல் கடல்னாலே ரொம்ப ஆழமானது தான் அப்படிதானே அந்த ஆழமான பகுதிக்குள்ளேயும் என்ன செய்ய முடியும் அதால நீந்தி போக முடியும் உள்ள என்ன இருக்குங்கிறத அதால என்ன செய்ய முடியும் ஆராயவும் முடியும் அப்படிதானே கடலை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா மீனால என்ன செய்ய முடியாது உயிர் வாழ முடியாது அப்போ அது உயிர் வாழக்குழு உயிர் வாழ்றதுக்கு எது முக்கியமா தேவைப்படுது அங்குள்ள நீர் தண்ணி தேவைப்படுது அப்போ கடல் தான் தேவைப்படுது அப்படிதானே அதுகிட்ட போய் என்ன செய்யக்கூடாது பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே மீன்கிட்ட போய் ரொம்ப ஆழமா இருக்கு நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது அப்படிதானே கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே கற்பது அப்படின்னா என்னதுமா கல்வி கற்பது நம்ம படிக்கிறது கடினம் என்று அப்படின்னு சொல்றாங்கல்ல எதையுமே என்ன செய்யக்கூடாது கஷ்டம்னு நினைக்க கூடாது எதையுமே என்ன செய்யக்கூடாது படிக்கிறதுக்கு முன்னாடியே என்னால் முடியாது எனக்கு படிப்பே வராது அப்படின்னு முதல்ல என்ன செய்யக்கூடாது கற்பனையா சொல்லக்கூடாது அப்படிதானே கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் வந்து என்ன செய்யுது இருக்குது அப்படிதானே உங்களால் எதுவும் முடியாது யாரே என்ன செய்யக்கூடாது இவா படிக்க மாட்டா இவன் படிக்க மாட்டான் அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது முதல்ல குறை சொல்ல கூடாது முயற்சி செய்தால் எதையும் என்ன என்ன செய்ய முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் எதையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது கற்பது எதுவும் கடினம் என்று கல்வி கற்கிறது மட்டும்தான் இதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படிதானே ஒருத்தவங்க பாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நிறைய பயிற்சிகள் வந்து என்ன செய்வாங்க செய்வாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கு அவங்க கிட்ட போய் என்ன செய்யறது அவங்கள யாரும் என்ன செய்யக்கூடாது குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படிதானே சரி மாணவர்களே இந்த பாட்டு மூலமா நமக்கு வந்து என்னது தெளிவாக சொல்றாங்க சரியா பாரு சரி மாணவர்களே நீங்க என்ன செய்யுங்க என்னோட சேர்ந்து இந்த பாட்டை என்ன செய்யணும் நீங்க படிக்கணும் சரியா படி நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடி இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே நன்றி மாணவர்களே அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்